அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சக ராசியை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா இப்போதான் இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து விருச்சகத்துக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நார்மல் பொசிஷனில் வந்திருப்பாங்க. அந்த நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணம் குருவுடைய அதிசாரம். அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு குரு போனாருங்க. அப்போ 3ஆம் இடத்துன்றது அரை மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போன குருவால் விருச்சக ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை நடந்திருக்கும் என்பது உண்மை. அப்போது ஒரு 6 மாதம் நல்லா பெட்டராகவே இருந்திருக்கும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு. கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு பெட்டரான ஒரு 6 மாதம் பெட்டராகவே இருந்திருக்கும், சமாளிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும். பணவரவு ஃப்ளோ, ஃபண்டு ஃப்ளோ இருந்திருக்கும், ரொட்டேஷன் இருந்திருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 3ஆவது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அந்த குரு பகவான் என்ன பண்ண முடியாதுங்க, நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டார்னு சொன்னாக்கா திரும்பவும் 4ஆவது வீட்டுக்கு நவம்பர் மாதம் போகிறாரு. அப்போ இந்த அக்டோபர் மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைந்ததாக இருக்கும். அப்போது விருச்சக ராசி அன்பர்கள், அமைதி காக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இல்லை சாமி, இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை நடந்தே ஆகணும், என்னால் சமாளிக்கவே முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னாக்கா விருச்சக ராசி அன்பர்களே, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நாம் உரிய பரிகாரங்களை சொல்ல முடியும். பொதுவாக விருச்சக ராசினியர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ரெமிடி, உங்களுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் விருச்சக ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானங்களை பொறுத்தவரையில் நார்மலாக இருக்கும், ஒன்றும் பெருசாக குறைஞ்சிடாது, கவலைப்படாதீங்க. தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் நிறைவானதாகவே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, நார்மலாக கிராஜுவலாக ஈக்குவலாக போயிடும் என்பது தான் உண்மை. அப்போது சாமி எனக்கு இல்லை, நான் கமிட்மெண்ட் இருக்குது, நான் இவ்வளோ லோன் கட்டணும், இந்த அளவுக்கு நான் அதை செய்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கட்ட வேண்டிய வட்டிகளாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், பண கஷ்டம் ஒரு பக்கம், மன கஷ்டம் ஒரு பக்கம், மன சஞ்சலங்கள், குடும்பம் ஒரு பக்கம் சரியிருக்காது, பிள்ளைகளுடைய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் ஆரோக்கியத்தில் குறைவு, இந்த விருச்சக ராசினருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ப்ராப்ளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதுதான் விருச்சக ராசி.
அப்போ குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் பசங்களுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனதான் குரு வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, அவர் நாளுக்குடையவனாக அடைந்து விடுகிறார். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மம், அந்த சிம்மத்திற்கு சுக்கிரன், அந்த பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசியை கடக்கிறாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இடமாற்றங்களுக்கான சான்சஸ் இருக்கு, பர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, நியூ ஓப்பனிங் ஜாப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை ஸ்தானத்தை பொறுத்தவரையில ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாசத்தை நீங்க கவனமா நிதானமாக செயல்பட வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே. பிரிந்த கணவன் மனைவிகள் தங்களுக்கான ஜாதகத்தை கொடுத்து நீங்க பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்படி பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவிகள் சீக்கிரமா ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல பழகக்கூடியவர்கள், ஆண் பெண் பழகக்கூடியவர்கள், அது காதலர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலயா இருக்கலாம், அல்லது சொசைட்டில பழகக்கூடியவர்கள், இவர் எங்களுக்கு வேணுசாமி அப்படின்லாம் பழகக்கூடியவர்கள், சோ அந்த மாதிரி உறவு முறைகளை பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது, வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போலதாங்க திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் காத்திருக்க வேண்டிய மாதம். ஆனாலுமே கூட உங்களுடைய ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை இந்த குரு அஞ்சாவது பார்வையா பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. குரு ராகு தொடர்பு, ராகு கெட்டது மட்டுமே செய்வார் நினைக்கிறேன், குருவுடைய பார்வை கிடைக்கும்போது டக்குன்னு ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிடுவாரு, அப்ப குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல திருமண யோகமும் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி என்பது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.